பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் பிரச்சாரத்தை நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கிறதா சொல்லிட்டு இருக்காரு. அந்த நடைபயணம் புறப்படுற அன்றைக்கே நான் பத்திரிகையாளர்கிட்ட சொன்னேன், இது நடைபயணம் அல்ல, தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு நடைபெறுகிற இறுதி பயணம் என்று நான் அன்றைக்கே சொன்னேன், இறுதி யாத்திரை என்று அன்றைக்கே சொன்னேன். அதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அவங்களுக்கும் அதிமுகவுக்கான உறவு முறிஞ்சு போச்சு. இன்னும் ஒரு பிரச்சார பயணத்தை முடிக்கிறதுக்குள்ள பாஜகக்குள்ள என்னென்ன முறிவு ஏற்படும் என்பதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியவில்லை. எனவே பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் ஏதோ அகில இந்திய தலைவர்கள் பாஜக மாநிலத்தில் கட்டுகிற அந்த மகத்தான பணியை அண்ணாமலை மேற்கொண்டுதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கே தெரியுமான்னு தெரியல. ஒவ்வொரு நாளும் பாஜகவை சகக்குழிக்கு அனுப்பக்கூடிய வேலையைத்தான் அண்ணாமலை செய்து கொண்டிருக்கிறார் என்பது நன்றாக தெரியும். இப்படிப்பட்ட அண்ணாமலை வழிநடுகளை எதையோ பேசுவது என்கிற பேரில் பெனாத்திக்கிட்டு தான் வரார். அவர் ஒரு அரசியல் முதிர்ச்சியற்ற தலைவர் இல்லை என்பதை அவருடைய பேட்டி மற்றதிலிருந்து நன்றாக தெரியும். இப்போ இங்கே கோயம்புத்தூரில் பேசியிருக்கிற போது அவர் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசியிருக்கிறது என்னென்னா, கோயம்புத்தூர் மக்கள் எப்படி கோயம்புத்தூரில் நாடாளுமன்ற உறுப்பினராக தோழர் கம்யூனிஸ்ட் எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் PR நடராஜன் இருக்கிறாரு, அவர் எப்படி இங்கே எம்பியா இருக்கலாம்? ஒரு வளர்ச்சிக்கு மையமாக இருக்கிற நகரத்தில் எப்படி அவர் இருக்கலாம்? அதனால கோயம்புத்தூர் நகர் வளர்ச்சி இல்லாத ஒரு நகரமாக மாறிப்போச்சு. அவர் இந்த மக்களுக்கு எந்த விதமான தொண்டையும் எந்த விதமான பணியும் செய்யலை. கோயம்புத்தூரில் தொழில் முடங்கி வளர்ச்சியெல்லாம் மங்கி போயிருப்பதற்கு அவர் இருப்பதுதான் காரணம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். நான் அண்ணாமலைக்கு சொல்லிக்கொள்ள விரும்புறதெல்லாம், தொடர் PR நடராஜனை மக்கள் ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுத்தார்களே தவிர, இவர் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் தொடர் PR நடராஜன். அவர் ஒன்றும் புதுசாக தேர்தலில் நிற்கலை. ஒரு தேர்தலில் நின்று ஒரு முறை கூட வெற்றி பெறுவதற்கு தகுதி இல்லாத அண்ணாமலை ஏற்கனவே ஒரு முறை வெற்றி பெற்ற PR நடராஜன் மீண்டும் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிற அவரை பார்த்து வளர்ச்சிக்கு பாதகமானவர், மக்கள் எப்படி அவர் MP இருக்காரு, மக்கள் ஓட்டு போட்டாங்க MP இருக்காது, எப்படி MP இருக்காருன்னா என்னன்னு எனக்கு புரியலையே, மக்கள் ஓட்டு போட்டாதானே MP இருக்க முடியும். அவர் ஒன்றும் ராஜ்யசபா MP இல்லையே, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர். நான் கேட்டுக்க விரும்புறதெல்லாம், வளர்ச்சிக்கு இன்னைக்கு கோவை மட்டுமா பலியாயிருக்கு, இந்திய நாடே பலியாயிருக்கிறது என்பதுதான் இன்னைக்கு இருக்கிற யதார்த்தமான உண்மை. ஒரு காலத்தில் சொன்னாங்க வளர்ச்சின்னா மோடின்னாங்க, மோடின்னா வளர்ச்சின்னாங்க. இந்த 9.5 ஆண்டு காலத்தில் இந்தியாவில் யார் வளர்ந்துருக்கா? தொழில் வளர்ந்துருக்குதா? விவசாயம் வளர்ந்துருக்குதா? தனிநபர் வருமானம் வளர்ந்துருக்குதா? தேவையில்லாமல் அதாவது G20 மாநாட்டில் போய் அவர் மோடி பேசுகிறார். ஏன்னா G20 மாநாட்டில் இருக்கிற யாரும் இவர் பேசுறதை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது இல்லை, அதனால் அங்கே போய் பேசுகிறார். என்னன்னா, ஏற்கனவே இந்தியா உலகத்தில் 5வது வலிமையான பொருளாதாரத்தில் இருந்தது, இன்னும் சில 27ஆம் ஆண்டுக்குள்ளே நாங்கள் 3வது இடத்துக்கு கொண்டு வந்துடுவோம்னு சொல்லி அவர் பேசுகிறார். என்ன இந்த உங்களுடைய ஆட்சியில் வலிமையான பொருளாதாரம் என்ன மாறி இருக்கு? அந்த G20க்கு வந்தபோது பல பத்திரிகை செய்திகளே வந்திருக்கு, விவரங்கள் வந்திருக்குது. இந்த G20யில் அங்கம் பெற்றிருக்கிற 20 நாடுகளில் மிக குறைவான தனிநபர் வருமானம் பெற்றிருக்கிற நாடு இந்தியா தான். 20வது இடத்துல இருப்பது இந்தியா தான். மீதி இருக்கிற நாடெல்லாம் தனிநபர் வருமானத்தில் இதை விட முன்னாடி இருக்கு. அப்படி இருக்கிற மோடி என்ன இந்தியாவை பொருளாதாரத்தில் உயர்த்திட்டாரு? இன்னைக்கு இந்தியா முழுவதும் தொழில் முடங்கி போய் கிடக்குன்னா அதுக்கு BJPயினுடைய அடிப்படையான கொள்கை தான் காரணம். குறிப்பாக கோயம்புத்தூர் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இன்றைக்கு சிறு குறு தொழில் அனைத்தும் அழிந்து போயிருக்கு, செயல்பட முடியாமல் இருக்குன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் BJPயினுடைய கொள்கை. நீங்கள் தான் போட்டீங்க ஜாப் ஆர்டருக்கு GST வரியை போட்டு, அதாவது அந்த 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 பொருள் கம்ப்ளீட் ஆகி மார்க்கெட்டுக்கு போகிற போது அதில் பாதிக்கு GST என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட மோசமான வரியை போட்டது யாரு? BJP தானே போட்டீங்க. பல முறை நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் அமைச்சர்களை சந்தித்து இந்த GST வரியை குறைங்க, ரத்து பண்ணுங்கன்னு கேட்டபோது நீங்கள் குறைக்கவும் இல்லை, ரத்து பண்ணலையே. ஆகவே இன்றைக்கே இந்த நாட்டில் சிறு குறு தொழில் அவங்க உற்பத்தி பண்ண பொருளை விற்க முடியாமல் தேங்கி கிடக்கு. அதனால் உற்பத்தி பண்ண பொருள் நடக்கலைன்னு சொன்னால், விற்கலை, அந்த தொழிலை முடங்கி போயிருக்குன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் BJPயினுடைய பொருளாதார கொள்கை, GST கொள்கை தானே. நீங்கள் தான் GSTயை போட்டீங்க, 2000 ரூபாய் நோட்டை திடீர்னு செல்லாதாக்குன்னு அறிவிச்சிங்க. இப்படி போட்டுகிற நடவடிக்கையினால ஒட்டுமொத்தமான சிறு குறு தொழில் விவசாயம் அழிஞ்சு போச்சு. இன்றைய தினம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பருத்தி நூற்பு ஆலைகள் இயங்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்குது. நூற்பு ஆலைகள் பகிரங்கமாக வந்து அறிவித்து வேலை இருந்தா பண்ணுறாங்க தமிழ்நாட்டில். அடிப்படையான காரணம் என்னென்னா பஞ்சு விலையை தாறுமாறாக உயர்த்தி விற்கிறீங்க. ஏன்னா அந்த பஞ்சு விலை உயர்வுக்கு மிக முக்கியமான காரணமே ஏற்கனவே காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கொள்முதல் பண்ணி பருத்தி ஆலைகளுக்கு நூற்பாலைகளுக்கு விநியோகம் பண்ண நிலைமையை மாற்றி அவங்கள கொள்முதல் பண்ண வேணான்னு தடை உத்தரவு போட்டுட்டு அம்பானிக்கும் அதானிக்கும் கொள்முதல் பண்ணுறதுக்கான உரிமையை வழங்கி அவங்க ஒட்டுமொத்தமான பருத்தியை குறைச்ச விலைக்கு பர்ச்சேஸ் பண்ணி உலக நாடுகளுக்கு பூரா ஏற்றுமதி பண்ணாங்க. மிக அதிகமான கொள்ளை லாபத்தை அடிப்பதற்கு நீங்கள் தான் வழி திறந்து விட்டீங்க. ஆகவே உலக நாடுகளுக்கு லாபம் கிடைக்குதுங்கிறனால பருத்தியை அங்கே ஏற்றுமதி பண்ணிட்டு இங்கே பருத்தி இல்லைன்னு கைவிரிச்சதனுடைய விளைவு சாதாரணமாக ஒரு பருத்தி விலை 35,000 1,10,000 ரூபா வரைக்கும் போச்சு. அந்த அளவுக்கு 3 மடங்கு விலை உயர்வதற்கு யார் காரணம்? மத்திய அரசாங்கத்துடைய கொள்கைதான் காரணம். அதனால தான் நாங்கள் கூட சொன்னோம், தமிழக அரசு ஒரு பருத்தியை வாங்கக்கூடிய பருத்தி கழகத்தை உண்டாக்க வேண்டும், உற்பத்தி ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டோம். மாநில முதலமைச்சர் அதை கூட சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்கிறாரு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் வரவேற்று அந்த பருத்தி கழகத்தை கொள்முதல் கழகத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்க விரும்புகிறோம். இப்படி ஒட்டுமொத்தமாக விவசாயத்தை அழிச்சிட்டு ஒட்டுமொத்தமாக சிறு குறு தொழிலை அழிச்சிட்டு உங்களுக்கு தொழில் வளர்னா பெரிய அம்பானி அதானி என்கிற அவங்களுடைய வளர்ச்சி தான் முக்கியமாக இருக்க தவிர ஒட்டுமொத்தமாக உங்களுடைய வளர்ச்சி என்ன இருக்குது? ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்போம். நீங்கள் அண்ணாமலை கேட்குறாங்க, எத்தனை பேருக்கு நீங்கள் வேலை கொடுத்தீங்க? ஒரு பிரைம் மினிஸ்டர் 10 ஆண்டுகள் முடிகிற போது 75,000 பேருக்கு நான் வந்து 140 கோடி மக்கள் வாழ நாட்டில் 75,000 பேருக்கு நான் வேலை ஆர்டர் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களே, நியாயமாக இது? தமிழக முதலமைச்சரே அறிவிக்கிறார், அடுத்த ஆண்டுக்குள்ளே நாங்கள் 50,000 பேருக்கு வேலை கொடுக்கணும் ஒரு மாநிலத்தில். கேரளாவில் சில லட்சம் பேருக்கு நாங்கள் வேலை கொடுக்குறோன்னு அறிவிச்சிருக்காங்க. ஆனால் இந்தியா பூரா நீங்கள் என்னென்னா 75,000 பேருக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்போங்கிறது வாக்குறுதி என்ன? வெறும் இந்த 10 வருஷத்தில் 75,000 பேருக்கு வேலை கொடுக்குற வாக்குறுதி என்ன? எனவே இப்படிப்பட்ட நிலைமை என்பதுதான் இன்னைக்கு மாறி இப்படிப்பட்ட நிலைமையை செய்துட்டு அண்ணாமலை கண்டவங்க பேரெல்லாம் புகார் சொல்கிறது, அது நாடாளுமன்ற உறுப்பினரை விமர்சிக்கிறது, திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தையுமே இல்லாத பொருளாதெல்லாம் சொல்லுவது என்கிற நடவடிக்கையை நான் வன்மையாக கண்டிக்க விரும்புகிறேன். அதே மாதிரி நிச்சயமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இப்போ கூட சில நண்பர்கள் சொல்கிறாங்க, இங்கே வந்து ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் மதுரை கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டோம், இந்த முறையும் நிச்சயமாக திமுக தலைமையில் இருக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியோட பேச்சுவார்த்தை நடத்துவோம். அந்த அடிப்படையில் தொகுதிகளை கேட்டு பெற்று நாங்கள் நிச்சயமாக இந்த தொகுதி உட்பட நாங்கள் பணியாற்றுவோம், வெற்றி பெறுவோம் என்பதை அண்ணாமலைக்கு நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன்.